வணக்கம் யூவர்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பூர்ணா ஜெகநாதன் இவங்கள நம்மள நிறைய பேருக்கு தெரியாது இவங்க வந்து ஒரு ஹாலிவுட் ஸ்டார் ஒரு இண்டியன் லேடி இவங்க வந்து ரெண்டாயிரத்தி நாலுலேயே லாண்ட் ஆட்ருங்கிற டிவி சீரியலில் அறிமுகமாகி அதில் இருந்து பல டிவி சீரியல் திரைப்படங்களில் சின்ன சின்ன ரோல்லாம் பண்ணிகிட்டு இருந்தவங்க இதில் வந்து ஹெச்பிஓ தயாரிப்பான த நைட் ஆஃப்ங்கிற ஒரு சின்ன டிவி சீரியலில் தான் இவர் முதல் பல பேருக்கும் தெரிகிற அளவுக்கு பிரபலமானார் இந்த தொடரில் நினைச்சதுக்காக இவர் வந்து இந்த தொ எம்இ அவார்டு அவங்க அமெரிக்காவில் எம்ஏ அவார்டுங்கிறது எவ்வளோ பெரிய அவார்டுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஸோ எம்இயில் குவாலிஃபை தான் கோல்டன் குளோபுக்கு போக முடியும் கோல்டன் குளோபில் குவாலிஃபை ஆனால் தான் ஆஸ்கருக்கு போக முடியும் அந்தளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு அவார்டு அது வாங்கி கொடுத்தது அதுக்கப்புறம் இடையில அமீர்கானோட ப்ரொடக்ஷனில் டெல்லி பில்டிங்கிற ஒரு காமெடி பாலிவுட் படம் வந்து இவங்களுக்கு வந்து பெரிய அளவில் ஒரு புகழ் கிடைச்சிது உங்களுக்கு அதுக்கப்புறம் டெல்லி மருத்துவ மாணவி நிர்பயாவுக்கு நடந்த கொடூரம் நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் ஸோ அந்த இதை ஒரு ஹாலிவுட் டிவி சீரியலை இவங்க தயாரித்து ஏல் ஃபேபருங்கிற ஒரு டைரக்டரோட இயக்கத்தில் டிவி சீரியலாக ஒளிபரப்புனாங்க இது அமெரிக்காவில் ரொம்ப பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துச்சு ஆம்னஸ்டி இன்டர்நேஷ்னல் அவார்டை வந்து அந்த வருஷம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் அவங்க அவங்களுக்கு கிடைச்சிது இந்த படத்துக்காக இந்த சீரியலுக்காக இது இல்லாமல் ஃபெமினா பத்திரிக்கை சில அவார்டு கொடுத்துருக்கு இந்தியாவில் ஐம்பது தலை சிறந்த அளவைகள் ஒருவராக ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு இருக்கும் அதே மாதிரி இந்தியாவின் சக்தி வாய்ந்த ஐம்பது பெண்களில் ஒருவராக இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டும் ரெண்டு அவார்டு கொடுத்துருக்காங்க இது இல்லாமல் நெட்ஃப்ளிக்ஸு ஹெச்பிஓவில் வந்துகிட்டு இருக்க ஜிப்சி ரூம் நாட் ஃபோர்னு இப்போ அட் ப்ரெசன் வந்துகிட்டு இருக்கக்கூடிய சீரியல்ல இவங்களோட மெயின் ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஹெச்பிவோட பிக் லிட்டில் லைஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான சீரியல் இப்போ ஹாலிவுட்டில் பல சர்ச்சைகளை இருக்க தொடருது அதில் இதில் ஒரு முக்கியமான ஒரு பேஷனேட் ரோல் நடிச்சிகிட்டு இருக்காங்க இந்த வருஷம் வெளியில் வந்த மைல் டுவெண்ட்டி டூங்கிற படத்தில் வந்து ஹாலிவுட் ஷூட்டர் பட புகழ் மார்க் வால்பர்க்கு அவர் ஹீரோவை நடித்த படம் அதில் அவருக்கு பேரலாக ஒரு முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காங்க இந்த ஆண்டு ரிலீஸ் ஆகியிருக்காது மயில் டுவெண்ட்டி டூ இது இல்லாமல் இந்தியாவோட முகத்தை அழகுப்படுத்துகிற எட்டு பெண்களில் ஒரு சிறந்த ஆடை அணியதில் வந்து ஐம்பது பெண்கள் ஒருவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க இத்தாலியோட உயரிய விருது மேற்கத்திய சினிமாவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் கிழக்கத்திய பெண்களில் பன்னெண்டு பேர்கள் ஒருவராக இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் இதெல்லாம் தாண்டி இவரோட பீட்ட அமைப்பு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பிராண்ட் அம்பாசிடராகவும் இருக்கார் இவரோட அவார்டு லிஸ்ட்டு இவரோட அந்த புகழனை வந்து நம்ம சொல்லிகிட்டே போகலாம் இவர் வந்து பிறந்தது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் டிசம்பர் இருபத்தி ரெண்டு அன்றைக்கி துனிசியாவில் உள்ள துனிஷுங்கிற ஒரு டவுனில் பிறந்தாங்க இவர் வளர்ந்தது படித்ததெல்லாம் பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் அயர்லாந்து இந்தியா பிரேசிலு இந்த மாதிரி வெவ்வேறு இருந்து படிச்சிருக்காங்க இவங்களுக்கு வந்து ஹிந்தி தமிழ் இங்கிலீஷ் ஸ்பானிஷ் போர்த்துகீஸ் இதெல்லாம் நல்லா பேச தெரிஞ்சவங்க இதெல்லாம் தாண்டி இவங்க வந்து சம்மர் வெக்கேஷனுக்கு ஓய்வு எடுக்கிறதுக்காக வர இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம சென்னை தான் ஏன்னு கேட்டால் இவங்க ஒரு தமிழ் பெண் இவரோட ஆரிஜின் வந்து தமிழ் ஆரிஜின் சென்னையில் அவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்காங்க இவர் வந்து நான் பேசுகிற தமிழ் வந்து ரொம்ப கரிப்பிலாக இருக்கும் இருந்தாலும் வந்து நான் இங்கே பூர்வீகமாக கொண்ட ஒரு தமிழ் பெண் இதுதான் என்னோடய அடையாளம் அப்படிங்கிறதுல வந்து அவர் ரொம்ப பெருமையாக சொல்கிறவர் நன்றி